இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செங்கல்பட்டு ஏஜி சபையின் மூலமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே புதிய வருஷத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எங்கள் பங்கெடுக்கிற சபையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். அமேன். பிரைஸ் சொல்லுவான். கைகளை உயர்த்தவர்கள் இல்லை சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு வேத தியானத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த புதிய வருஷத்தில் நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவை பரிசுத்தாவியின் வல்லமை. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேல் புத்தகம் 16:13 எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தாவீதை தேவனாய் கர்த்தர் அபிஷேகித்தார். God anointed David. தேவன் அபிஷேகிட்டா. இந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய வல்லமை. இந்த அபிஷேகம் என்பது செய்ய முடியாதை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. இந்த அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சிந்தனைகளை, எண்ணங்களை, வழிகளையே மாற்றி அமைக்கக்கூடியது அபிஷேகம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வரக்கூடிய புதிய வருஷத்துல உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கை பாதையும் மாற்றுவதற்கு மனிதரால் முடியாது, உங்கள் பொருளாதாரத்தினால் முடியாது, உங்கள் இருக்கிற வேற ஏதாவது காரியத்தினால் முடியாது, உங்களோடு இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியினாலே ஆகும். ஒரு ஆமென் சொல்லமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் அதை தான் சீஷர்களுக்கு வலியுறுத்தினார். எனவேதான் இயேசு பரமேறி போது உண்பதாக சொல்லுகிறார், பரிசுத்த உங்களுக்கு வருவரை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு சாட்சியர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆமென். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்கள் இயேசுவோடு இருந்து அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்களை காட்டிலும் தெய்வ பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் தேவனுக்காக வல்லமையை பயன்படுத்தப்பட்டார்கள். அவருடைய சிந்தனை மாற்றப்பட்டது, அவருடைய வழி மாற்றப்பட்டது, அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி ஆமென் ஒரு மகிமையான வழியில் இயேசு தேவன் பயன்படுத்தினார் பரிசுத்த ஆவியினாலே. ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தாவீதின் வாழ்க்கையில பரிசுத்தாவின் வல்லமை வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன, என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற மாத்திரத்துல அவன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தீனாகிய இஸ்ரவேலின் சத்துருவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது.
அப்பொழுது தாவீது நடந்து கொண்ட விதத்தை தான் இப்போ இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு எதிரிட்டு வருகிறவைகளை சந்திக்க தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறதுனால நீங்க அதை எப்படி நீங்க சந்திக்க போகிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியான் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ராமே சொல்லமா, தேவ வல்லமை உங்களோடு கூட இருந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதுல சில வசனங்களை நான் பார்க்கிற கவனிங்க. ஆமே. இப்போ இந்த கோலியாத் என்கிற சத்துரு, கோலியாத் என்கிற ஒரு பெலிசியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு வந்த பொழுது அவனை கண்டு அங்கிருந்த யுத்த வீரர்களும் சவுலும் எல்லாரும், ஐயோ இவனை மேற்கொள்ள முடியாது, இவனை மேற்கொள்ள முடியாது, இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ரீதியில பயந்து கலங்கி போயிருக்கிற நேரத்தில் தேவ வல்லமே பெற்ற தாவீது அந்த இடத்தில் போய் நின்று அவன் சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 17:25-26 பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது தன்னடையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு பார்த்தீங்கன்னா, அங்கு இந்த மனுஷனை மேற்கொள்ளதுக்கு ஒருவனும் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அமை சொல்லுங்க, நான் செல்கிறேன். ஆமென். அவர்கள் எல்லாம் அவனை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுக்கும் போது இவர் அப்படியா முடியாதா, அப்படியா முடியாம போயிருமா அப்படின்னு சொல்லலை, நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. மற்றவர்களுடைய சிந்தனைக்கும் மற்றவருடைய பார்வைக்கும் கோலியாற்று மேற்கொள்ளப்பட முடியாத ஒருவர், இந்த பிரச்சனை மேற்கொள்ளப்பட முடியாத ஒன்று, இந்த காரியத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது, இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. ஆனால் தேவ ஆவி பெற்ற தேவனுடைய மனிதனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. கைகளை உயர்த்தாம சொல்லுங்க, அவனுடைய பார்வை டோட்டலி டிஃபரெண்ட். ஆமே. கேட்டு ஸ்தோத்திரம், நான் போகிறேன் ஜெயிக்க அப்படின்னு சொல்லுகிறான். ஆமே. இந்த புதிய வருஷத்துல தேவனுடைய பிள்ளைகளா நமக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னால், நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். உலகம் பார்க்கும் பொழுது ஐயோ நஷ்டம் வந்துடும், ஐயோ குறை வந்துடும், ஐயோ வியாதி வந்துடும், ஐயோ ஏற்கனவே பல அழிவு பல பிரச்சனை இதுதான் போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வல்லமை பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமே. இது எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால் முடியும். ஆமே. தேவனுடைய வல்லமை கொண்டு நான் ஜெயிப்பேன். ஒரு ஆமை சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை கொண்டு நான் மேற்கொள்ளுவேன். அதுதான் தாவீதுடைய சேலஞ்சிங்காக இருந்தது. ஆமே. ஆமா. கட்டுக்கு ஸ்தோத்திரம். அங்கு தாவீதுடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமாகிறது. வேதத்துல சில மக்களை இப்படி பார்க்கிறோம். ஆமா. 8:13-30 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான், காணான போய் பார்த்துட்டு வாங்க, அது சுதந்திரத்து கொள்ளணும், 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் அதுல 10 பேர் வந்து எதிர்மறையான காரியத்தை சொன்னாங்க, நெகட்டிவ் கன்ஃபஷன்ஸ். ஆனா அதுல காலை அவர்கள் சொன்ன வார்த்தை 8:13-30 சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் அழகான வார்த்தை ஜெயிக்கலாம் என்பது மாத்திரம் அல்ல, 10 பேர் சொல்றாங்க இஸ் வெரி ஹார்ட், இது ரொம்ப கடினமானது, இது முடியவே முடியாது, இதை நமக்கு இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி 10 பேர் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றார். ஏன்னா பின்னாடி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, காலைப்புக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் சொல்லுங்க, அவன் எனக்குள் தெய்வ வல்லம் இருக்கிறதுனால உலகம் புதிய வருடத்தை பார்த்து சொல்ல, ஐயோ போன வருஷத்துலயே எவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அழிவு, இவ்வளவு தீமை, இவ்வளவு நஷ்டம், ஆனால் தேவ ஆவின் வல்லமை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நம் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், இதையும் எளிதாக நான் மேற்கொள்வேன், எதையும் நான் எளிதாக மேற்கொள்வேன், எனக்குள் தேவ வல்லமை இருப்பதினாலே. கைகளை வேற்றாமே சொல்லுங்க. ஆமென். எளிதாய் மேற்கொள்ளலாம். 10 பேருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது, தேவ வல்லமை பெற்ற தேவனுடைய மனுஷனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை வித்தியாசமாக மாறும். ஒரு ஆமை சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆமா. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல
அங்கு அலங்கார வாசல் என்ன படுகிற அலங்கார வாசலிலே ஒரு பிச்சை கேட்கிற மனிதனை கொண்டு எப்பொழுது உட்கார வைப்பாங்க. ஒவ்வொருவரும் பார்க்கிற பார்வை தன்னிடத்தில் இருக்கிறத அவனுக்கு கொடுத்துட்டு போவோம். இவன் எப்பொழுது இப்படிதான் இருப்பான், இவன் எப்பொழுது இப்படிதான் இருப்பான்னு சொல்லி. ஆனால் தேவ வல்லமை பெற்ற பேதுரு யோவான் போகும்பொழுது அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய சிந்தனை வித்தியாசமானது. இன்றைக்கு இவன் எழுந்து நடக்க போகிறான், இன்றைக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. இதுவரை தேவாலயத்துக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் தேவாலயத்துக்குள்ள வரப்போகிறான், இவனை தேவனை மகிமைப்படுத்த போகிறான்ங்கிற வித்தியாசமான சிந்தனையில் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போனான். கைகளை உயர்த்தி வராமே சொல்லமா ஆமே. மற்றவருடைய பார்வை எல்லாம் எப்பொழுதும் போல பார்க்கிறார்கள், எப்போதும் போது ஏதோ ஒன்று செய்யணும். ஆனால் தெய்வ வல்லமை பெற்ற மக்கள் மாத்திரம், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட்ட மக்கள் மாத்திரம் அவருடைய பார்வை சிந்தனை வித்தியாசமாக மாறுகிறது. அற்பமானதை சாதாரணமானதை அசாதாரணமாக பார்த்து செய்யக்கூடிய வல்லமையை கர்த்தர் அபிஷேகத்தினாலே வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ராமே சொல்லுங்க, பிரைஸ் சொல்லுங்க. கர்த்தருக்கு சோதரம். ஒருவேளை கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் நாம் சந்திக்க போகிற பல காரியங்கள் பெரிதாக கூட இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். பல தீர்க்க தரிசிகள் சொல்லுவாங்க, அங்க அழிவு இங்க அழிவு வந்துடும், அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவனிலும் இவங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை வேற்றாமே சொல்லுங்க, உலகத்தில் வரப்போகிற பிரச்சனைகளிலும், தேசத்தில் நடக்க போகிற பிரச்சனைகளிலும், எதிர்நோக்க போகிற பல பிரச்சனைகளிலும் என்னோடு இருக்கிற தேவன், என்னோடு இருக்கிற அபிஷேகம், என்னோடு இருக்கிற வல்லமை பெரியது. கைகளை சொல்லுமா, பெரியது. கர்த்தருக்கு சோதரம். அவர் எனக்காக யாவை செய்கிறவராக இருப்பார். ஆமே. பார்வை வித்தியாசமானது. எனவே தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கும்போது, அடுத்து தேவ வல்லமை பெற்ற மனிதனாகிய ஆமே அந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17:32 அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. தாவீது யார்? ஒரு சாதாரண ஒரு மனிதன், just ordinary person. ஆமா, குடும்பத்தில் கடைசி நபர், சொந்த தொழில் கூட இல்லாம தகப்பனுடைய சில ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த சாதாரண நபர். அன்றைக்கு இஸ்ரவேலின் யுத்தத்திற்கு அவங்க சகோதரர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டாங்க, இவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர். ஆமா, தகப்பன் கூட நீ போய் சகோதரர் எல்லாம் பார்த்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்படி சொல்லி அனுப்புறாரு. ஏன் எங்க தப்பா போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு அற்பமா எண்ணப்பட்ட, சாதனை எண்ணப்பட்ட தாவீதுக்குள் தேவ வல்லமை இருந்ததுனால இப்ப பாத்தீங்கன்னா, ராஜாவை பார்த்தும் அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இவன் சொல்லுகிறான், இவன் நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. கைகளை உயர்த்து வராமல் சொல்லுங்க. இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், நம்மளை பயப்பட வேணாம்னு சொல்ற ஆள் நம்ம ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும், ரொம்ப அதிகாரம் பெற்றவளா இருக்கணும், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளா இருக்கணும்னு இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுகிற நீங்களும் நானும் தான் தேசத்துக்கு சொல்லணும், தேசமே பயப்படாதே. கைகளை வேற்றாமே சொல்லுங்க, கர்த்தர் அதுக்காக தான் உங்களையும் என்ன அழைத்திருக்கிறார். தேசத்தை பார்த்து பயப்படாதே என்று சொல்லும் பொழுது, கலங்காத என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நானும் பயப்படல, கலங்கல. ஒரு அமை சொல்லுங்க, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். எனவே அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பெலிஸ்தீனை பற்றி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சவுல் பெரிய ராஜா தான், ஆனாலும் ஒரு சின்ன தம்பி வந்து சொல்றாரு, ராஜாவே நீங்க கலங்காதீங்க, அதையும் தலையாட்டிட்டு இருக்கிறார். ஏன்னா அங்க அனாயிண்டிங் இல்ல, இங்க அனாயிண்டிங் இருக்குது. கைகள் வைத்து சொல்லுங்க, அங்க வல்லமை இல்ல, இங்க வல்லமை இருக்குது. அங்க தேவன் இல்ல, இங்க தேவன் இருக்கிறார். தேவன் யாரோடு இருக்கிறாரு? அவங்கதான் கிரேட். ராமே சொல்லுங்க. ஆமா, உலகத்துல கிரேட் இருக்குது இல்ல, தேவன் யாரோடு இருக்கு? அவங்கதான் கிரேட். அவங்க மற்றவங்களை தூக்கி விட முடியும். எத்தனை பேர் ராமே சொல்றீங்க? அப்போ அவருக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு சோதரம், பிரைஸ் எல்லாம். ஆமே, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரும் ஆமா கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு சோதரம். 17:37 வாசிக்கும் பொழுது பாருங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின்
கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் இப்போ நம்ம சொல்லணும் நான் பிறந்த முதல் நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் என்னை நடத்தின தேவன் இன்னும் நடத்துவார் வராமல் சொல்லுங்க அதுதான் தாவீதுடைய சாட்சி ஆமாம் நான் அன்றைக்கு ஒரு சிறிய வேலை தான் செஞ்சு கொண்டிருந்தேன் ஒரு ஆடு மேய்க்கிற வேலை அந்த இடத்தில் என் தேவனுடைய பலத்த கிரியை நான் காண முடிந்தது ஆமென் ஒரு கரடி சிங்கம் என் ஆட்டுக்கு எதிரிட்டு வரும்பொழுது ஆமென் அதை தாவீது மேற்கொண்டது போல இருந்தாலும் தாவீது சொல்ல தேவனுடைய பலனை கொண்டு நான் மேற்கொண்டேன் அப்போ அன்றைக்கு ஒரு சாதாரண மிருகத்தை மேற்கொண்ட நான் இன்றைக்கு இந்த பெலிஸ்தீன் இதில் ஒன்றை போலதான் எனவே எத்தனை புது பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் எனவே இதுவரை என்னை நடத்தின தேவன் இதுவரை என்னோடு இருந்த தேவன் ஆமென் இன்னும் என்னோடு கூட இருப்பார் என்பதே தேவ வல்லமை பெற்ற பிள்ளைகளுடைய அறிக்கை விசுவாசம் கைகளை உயர்த்து ஆமென் சொல்லுங்க ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இம்மட்டும் எனக்கு உதவி செய்த தேவன் ஆமென் இந்த கடந்த ஆண்டில என்னோடு கூட இருந்து கடந்த நாட்கள் என்னோடு கூட இருந்து எந்தெந்த காரியத்துல எத்தனை அற்புதங்கள் ஆமென் இந்த இடத்துல தேவ வல்லம் இருந்ததுனால அபிஷேகம் இருந்ததுனால சொல்றார் ஆமென் என்னை இதுவரை நடத்தின தேவன் இன்னும் நடத்துவார் கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க அன்றைக்கு அற்புதம் செய்த கர்த்தர் அன்றைக்கு நான் வியாதி படுக்கலுங்குவது இயேசுனை தொட்டாரே அன்றைக்கு நான் பொருளாதார கட்டிலுங்குவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரே அன்றைக்கு ஒரு சத்துருவின் பிடியில் நான் இருந்த போது கர்த்தர் எனக்கு நின்று யுத்தம் செய்தாரே ஆமே அன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலை ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட அப்பொழுது விடுதலை ஆக்குவேன் உன்னை உயர்த்தும் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு செய்தாரே இனிமேல் அவர் செய்வார் இந்த பிரச்சனையிலும் கர்த்தர் செய்வார் அதுதான் அவருடைய விசுவாசம் கைகள் உயர்த்தாமே சொல்லுங்க கர்த்தர் நமக்கு ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம் நான் நடத்து வந்த பாதையை யோசித்துப்பார் நடத்தி வந்த பாதையை அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தலாம் வனாந்தரத்தில் உன்னை நடத்தினதை பாரு வனாந்தரத்தில் உன்னை போஷித்ததை பாரு வனாந்தரத்தில் உன்னை விடுத்து வித்ததை பாரு இன்னைக்கு ஊருக்குள்ள காணானுக்குள்ள வந்துட்ட ஆனால் வனாந்தரத்தில் செய்த கர்த்தர் இங்கு செய்யாம இருப்பனா வராமல் சொல்லுங்க இதுதான் அடிக்கடி எத்தனை ராஜாக்களை கடந்து வந்தீங்க எத்தனை தேசத்தை கடந்து வந்தீங்க எத்தனை சத்துருக்களை கடந்து வந்தீங்க உங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே நான் ஒரு எப்படி என் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்னுடைய சிந்தனை என்னுடைய வார்த்தை மாற வேண்டும் தேவனுடைய வல்லமையினாலே ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆமே தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது ஆமே ஆண்டவரின் வாழ்க்கையில் என் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்குள் நல்ல ஒரு வைராக்கியம் எனக்கு தேவை நல்ல ஒரு ஆவிக்கிற வைராக்கியம் தேவை ஐ நீட் எ ஸ்பிரிச்சுவல் ஜீல்னஸ் ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்கிற வைராக்கியம் தேவை என்ன வைராக்கியம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17:36 அதுல மறுபடியும் சொல்லும் பொழுது ஆமே அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்று விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான் அப்படி சொன்னா விருத்த சேதனம் இல்லாத அப்படி சொல்லும் போது நான் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறேன் என் சர்வல்வல தேவன் இருக்கிறான் இவனும் அசுத்தம் உள்ளவன் இவன் பாவி இவன் அக்கிரமக்காரன் இவன் அநியாயக்காரன் அல்லது இவனுடைய வாழ்க்கை சரியில்லை இவனை கண்டு எதுக்கு நான் பயப்பட வேண்டும் அடுத்தது தேவன் என்னோடு இருக்கிறார் கர்த்தருக்கு சோதரம் எனவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வித்தியாசமான சூழ்நிலை கண்டு பயப்படாம ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பரிசுத்தத்தின் வைராக்கியம் நீதியின் வைராக்கியம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அந்த தேவ வல்லமையின் வைராக்கியத்தோடு நான் சொல்ல வேண்டும் இந்த பெலிஸ்தன் எப்படி இவன் பேச முடியும் எப்படி இவன் பேசுவான் ஆமென் தேவனுக்கு விரோதமாக எப்படி இவன் பேசுவான் என் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி விரோதமாக பேசுவானுங்கிற அந்த வைராக்கியம் ஆமென் அந்த தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் தான் அவன் வாழ்க்கையை மேல் வைக்க அந்த வைராக்கியத்தை கொடுத்து பரிசுத்தாவின் வல்லமை இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மாம்சீக காரியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக ஒருவேளை நம்ம இருக்கலாம் மாம்சீக விஷயத்தில் மனுஷனுக்கு மனுஷனுக்கு சண்டை போட்டுக்கிற காரியத்தில் அல்லது குடும்பங்களுக்கு பிரச்சனைக்குள்ள காரியத்தில் நிறைய வைராக்கியலாம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்றார் தேவன் மீது வைராக்கிய வேண்டும் கிறிஸ்துவின் மீது வைராக்கிய வேண்டும்
வேத சத்தியத்துக்காக வைராக்க வேண்டும், நீதி நிமித்தம் வைராக்க வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்கும். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? பிரைஸ் எல்லாம் கற்றுக்கு சோதனம் வைராக்கியம். ஆமே கற்றுக்கு சோதரம் வைராக்கியம். அவனுடைய பேச்சு அப்படித்தான் இருந்தது. ஆமே கற்றுக்கு சோதரம். ஆமா, அந்த 17 அதிகாரத்தில் பிற்பாடு அந்த கோலியாத்தோடு பேசுவது அப்படின்னு சொல்கிறான். ஆமே, நீ இதெல்லாம் எடுத்துட்டு வர, நானும் என் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி வைராக்கியமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆமன் சொல்லுமா? கற்றுக்கு சோதரம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இப்போ அந்த கோலியாத்து என்கிற சத்துருக்கு முன்பதாக தாவது போய் நிற்கும் பொழுது, ஆமே, அவன் நிற்கிறதுக்கு முன்னாடி சவுல் கூப்பிட்டு சொல்றாருப்பா, நீ யுத்தத்துக்கு போற, அது பெலிஸ்தன் யார் ஒரு பெரிய யுத்த வீரன், உன்னை விட பல அடி உயரம், பல அடி பெரிய ஆள், அவன் கையில் இருக்க ஆயுதத்தை பார்த்தியா, அவன் இருக்கிறதெல்லாம் பார்த்தியா, அவ்வளோ இருக்கு. அதனால நீயும் யுத்த வீரன் மாதிரி இப்போ நின்னா தான் ஜெயிக்க முடியும். அதனால பரவாயில்ல, ஏன் ட்ரெஸ்ஸே அவனுக்கு கொடுக்குறேன். சவுல் தன்னுடைய ராஜ அமேன் போர் வஸ்திரத்தை தாவீதுக்கு கொடுக்க ரெடியாக இருந்தான். எப்படியாவது வெற்றி கிடைச்சா போதும், பெலிஸ்தீன் தோத்தா போதும்னு சொல்லி. ஆமாம், தாவீதும் சரி ஒரு ட்ரையல் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தார். ஆமாம், போட்டு பார்த்தா அது முந்தின அதிகாரத்தில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 39 அதிகாரத்தில். ஆமாம், இதெல்லாம் போட்டு நடந்து பார்த்தார். சவுலுடைய ட்ரெஸ்ஸை போட்டு தாவீது நடந்து பார்த்தார். அப்பா ட்ரெஸ்ஸை பிள்ளை போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பா ட்ரெஸ்ஸை பிள்ளை போட்ட ஒரு சட்டை மட்டும் போட்டால் போதும், வேற ஒன்றும் போட வேண்டாம் அப்படி இருக்கும். அப்படி போட்டு நடந்து பார்த்தார். இது என்ன ஆகலை, நான் சொல்லுகிறேன், கற்ற நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தையும் கற்ற நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தையும் கர்த்தர் எனக்குள் கொடுத்துருக்கிறதையும் பயன்படுத்தினாதான் நம்ம சரியாக இருக்க முடியும். இல்லைன்னா மற்றவங்க முன்னாடி நீங்களும் நானும் கேலி கூத்தான ஆளாக தான் இருப்போம், ஒரு ஜோக்கராக தான் இருப்போம், கேலி பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். நானும் அவங்களுடைய எஃபிஷியண்ட்டை பயன்படுத்துகிறேன், இவங்களைப் போல பயன்படுத்துகிறேன், அவங்கள போல செய்கிறேன்னு சொன்னாமல், இன்றைக்கு நான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், உங்களுக்குள் அபிஷேகம் இருந்தால் நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு வெற்றி உள்ள உருளாய் வாழ்வதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். கைகளை வேற்றாமல் சொல்லுங்க, உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்களிடத்தில் என்ன ஞானம் இருக்கு, உங்களிடத்தில் என்ன அறிவு இருக்குதோ அதை வைத்து தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். இல்லாததை கொண்டு வந்து செய்கிறவர் தேவன் அல்ல, இருக்கிறதை கொண்டு செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். கைகளை உயர்த்தவர் அல்ல இல்லை சொல்லுங்க. ஆமே, ஒரு ஏழை விதவை, ரெண்டு ராஜாக்கள் போய் சைந்தாதிக சொல்ல, ஏழை விதவை தீர்க்க தரிசியில் ஓடி வந்து, ஐயா கடன் பட்டுட்டேன், எனக்கு விடுதலை வேணும், அப்படியா அப்படின்னு சொல்லி, வாங்க நான் அந்த பேங்க்ல லோன், இந்த பேங்க் இதெல்லாம் சொல்லித்தரேன், இதெல்லாம் வாங்கித்தரேன் அப்படிலாம். முதல் கேள்வி கேட்டார், ஓன்ட்ட என்ன இருக்குது, வாட் யூ ஹேவ். அந்த மாதிரி ஒரு குடம் ஆயில் இருக்குது, எண்ணெய் இருக்குது, அது போதும், நான் சொல்கிற மாதிரி போய் செய், கர்த்தரோட கடன் பரிசை மாற்றிடுவார். கையை வைத்தாமே சொல்லுங்க. ஆமேன். ஆமாம், வனாந்தரமான இடத்துல இயேசுவின் பிரசனத்தை கேட்க போய் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், சீசர்கிட்ட சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால், ஐயோ இல்லையே 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 இல்லை, என்ன இருக்குது சொல்லு, வாட் யூ ஹேவ். அஞ்சு அப்பம் தான் இருக்குது, ரெண்டு மீன் தான் இருக்குது, இருக்கிறத கொண்டா ஆண்டு ஆசீர்வதித்தார், 5000 பேர் போஷித்தார். இந்த வரக்கூடிய நாட்களில் புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறதும் ஆசீர்வதிக்க போகிறதும் உயர்த்த போகிறதும் எங்கேயோ இருந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு கண்கட்டி வித்த மாதிரி ஒன்று நடக்க போகுது, மாயச்சாலை எதுவும் நடக்க போகுது அப்படிலாம் இல்லை. உங்கள் கையில், உங்கள் வீட்டில், உங்கள் பேங்க் பேலன்ஸில், உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் கர்த்தர் சக்ஸஸை கொடுக்க போகிறார். கைகளை வைத்தாமே சொல்லுங்க. ஆனால் ஒன்று செய்யணும், அதை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். ராமே சொல்லுங்க, அர்ப்பணிக்கணும். அப்போ சவுலுடைய வஸ்திரத்தெல்லாம் போட்டு பார்த்தார், செட் ஆகலை. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அந்த கூழாங்கல் அடிக்க தெரியும், அந்த ஆடு மேய்க்கிற இடைப்பை, ஆடு மேய்க்கிற வஸ்திரம், அந்த ஆடு மேய்க்கிற வஸ்திரத்தையும் இடைப்பை, அந்த அஞ்சு கூழாங்கலை தூக்கி போட்டுட்டு ஒரு ஆட்டு இடையனை போல போய் நின்னார். எப்படி போய் நின்னார், ஒரு ஆட்டு இடையனை போல அவர் நின்னார். ஆமா, இந்த ஆட்டு இடையனை போய் நின்னதுனால கோலியாத்து என்னடா நம்மளை மேற்கொள்றதுக்கு ஒரு பெரிய சோல்ஜர் வருவான்னு பார்த்தோம், ஒரு பெரிய யுத்த வீரன் வருவான்னு பார்த்தோம், ஒரு ஆட்டை அடைய வந்து நிற்கிறான், ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான்னு சொல்லி அவனுடைய ஆயுதத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டான், அவனுடைய ஆயுதத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டான். ஆமா, ஆனாலும் தன்னிடத்தில் இருந்ததை தேவனுடைய பலத்தை கொண்டு
தாவீது பயன்படுத்தின பொழுது பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க பெருசா இருக்கிறவங்க அதை வச்சு அந்த இடத்துல தாவீது கோலியாத்தை பற்றி சொல்லுகிற அந்த வார்த்தை 45 வசனத்துல சொல்லப்படும். பெலிஸ்தர் நோக்கி, நீ பட்டயத்தோடு வர, ஈட்டியோடு வர, கேடகத்தோடு வர, ஓன்ட்ட என்னெல்லாமோ இருக்குது. இன்னைக்கு உலக ஆட்கள் என்னென்னமோ வச்சுக்கிட்டு அது இருக்கு இது இருக்கு. சில சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை, இருந்ததும் போயிருச்சுங்க, இருக்கிறது இதுதான். இந்த நாட்களில் கர்த்தர் இருக்கிறத வைத்து உன்னை ஆசீர்வதித்து மேலே கொண்டு வருவார். ஆமென். ஆண்டுடைய வசனத்தின் வல்லம் என்ன தெரியுமா? ஆமென். அந்த எல்லாம் அழிக்கப்பட்ட அந்த வேர்லேருந்து ஆண்டவர் பற்றி பிடிக்க வச்சிருவார். ஒரு அம்மன் சொல்லுங்க. எனவே இந்த நாட்களில், இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இந்த தேவனுடைய வசனத்தை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு அம்மன் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பார்வை வித்தியாசமா மாறப்போகிறது. ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். இதுவரை ஆண்டவர் நடத்தினார் என்பதை நினைத்து நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். உங்களுக்குள் ஒரு ஆவிக்கிற வைராக்கியம் உண்டாவதாக, உங்களுக்குள் ஒரு ஆவிக்கிற வைராக்கியம் உண்டாவதாக. அந்த ஆவிக்கிற வைராக்கியமே ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்த தேவன் உங்களிடத்தில் என்ன கொடுத்துருக்காரோ, அவன் என்ன பொட்டன்ஷியல்ஸ் உங்களுக்குள் இருக்கிறதோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆமென் ஆண்டுடைய கரத்தில் கொடுங்க. ஒரு ஆமே சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே இதான் என்னிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேசலா ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் இந்த ஆண்டை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து உங்களோடு இருந்து நடத்துகிற தேவனாக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலே அல்ல, ஆவியினாலாகும், முயற்சியினால் அல்ல, கிருபையினாலாகும். பலத்தினாலே அல்ல, ஆவியினாலாகும், முயற்சியினால் அல்ல, கிருபையினாலாகும். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பவமேகவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பவமேகவுமானவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மெச்சரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளுக்காக நன்றி. இது வருகிற வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வருஷமாக மாறுபடி இயேசுவின் நாமத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இவர்களோடு நீர் இருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனை எங்கள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுக்குள்ள அபிஷேகம் பெரிதாக இருக்கிறது. அதற்காக எங்களுக்குள் நீ கொடுத்திருக்கிற அழைப்பு பெரிதாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வல்லமையோடு கூட, எங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய வல்லமையோடு கூட பெறப்பட்டு இந்த நாட்களை சுகந்தரித்துக் கொள்ள, இந்த நாட்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைகள் யாராவது இந்த புதிய வருஷத்தில் எப்படி இருக்குமோ, என சோர்ந்து போயிருக்கிறனே, எப்படி நான் மேலே வர முடியும், இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி மேலே வந்து நிற்க முடியும் என்று சொல்லி அவன் மன கலக்கத்தோடு கூட, அவிசுவாசத்தோடு கூட, குழப்பத்தோடு கூட, பயத்தோடு கூட இருப்பார்னு சொன்னால், இதை கர்த்தருடைய வார்த்தையுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, கர்த்தருடைய ஆவியான அவளுக்குள் கிரியை செய்வதாக, ஆமீன், கர்த்தர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர நீ பலன் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்து இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்குற எல்லா பிரச்சனைகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரச்சனை அந்த குடும்பங்களை நிரப்புவதாக. சத்ருவின் தந்திரங்களுக்கும் சத்ருவின் தீமைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி இரட்டத்துக்குள்ளாக ஆண்டவரே அபிஷேகத்துக்குள்ளாக நீ மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு காலை ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். ஞாயிறு மாலை ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாம் ஞாயிறு தோறும் வாலிபர் ஆராதனை காலை 7:30 முதல் 8:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களுக்கான விசேஷித்த ஆராதனை காலை 10:00 முதல் 12:00 வரை நடைபெறும். நான்காம் செவ்வாய்க்கிழமை தோறும் விசுவாசிகளின் குடும்பங்களுக்கான கட்டுடைக்கும் உபவாச ஜெபம் காலை 10:00 முதல் 1:00 வரை நடைபெறும். தொடர்புக்கு ரெவரன் ஜே ஆம்ப்ரோஸ் ஆல்பர்ட், செங்கல்பட் ஏஜி சர்ச், சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, TKM ரோட், செங்கல்பட், காஞ்சி டிஸ்ட்ரிக்ட், நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், பஸ் ஸ்டாப், செங்கல்பட் ஏஜி சர்ச்.
அழைப்புக்கு 9443329109 மற்றும் 044-274-2019 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.